சிவாயே நம்ம நான் உங்கள் சித்தா தாயம்மா பேசுகிறேன். குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு, நிறைய பேர் வந்து இந்த பதிவு சொல்லிட்டு இருந்தாங்க, அம்மா இதுக்கு சரியாக விட வேணுமா, எங்களுக்கு நாங்கள் வந்து சொந்த வீடு இல்லாத வாடகை வீட்டில் தான் இருக்கோம், வாடகை வீட்டில் இருக்கும் போதும் எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது, கிட்டக்கிட்ட நாங்கள் வந்து மூணு நாள் வீடு மாற்றினோம், ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது, நாங்கள் என்ன செய்யணும், இப்போ அடுத்த வாடகை வீட்டுக்கு போகும்போது நாங்கள் அந்த இடத்துல நிம்மதியாக இருக்கணும், சில வீட்டில் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எங்களால் போகக்கூட முடியல, அந்த வீட்டில் நிறைய கஷ்டங்கள் வருதுன்னு நிறைய பேர் வந்து வாஸ்து பார்க்காம வாடகை வீடு தானேன்னு சொல்லி கட்டி விட்டு போயிடுறாங்க. அந்த வாடகை வீட்டில் வந்து அவங்க குடும்பத்தோடு போனாலும் அவங்களுக்கு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழுறாங்க, அதில் தன தானிய செல்வ சகலமும் அவங்களுக்கு வந்து நஷ்ட ஈடாக போகுது. அதுக்கு நம்ம வந்து இப்போ நீங்கள் மறு வீட்டுக்கு போகிறீங்க, வாடகை வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகிறீங்க, நம்ம என்ன செய்யணும், எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த நாளில் போனால் நல்லதுன்னு இருக்குது, 1, 6, 10 15 அந்த மாதிரி நாட்களில் இருக்கணும். புதன்கிழமை வெள்ளிக்கிழமையாக பார்த்து போங்க, புதன் ரொம்ப நல்லது, வெள்ளிக்கிழமை போகிறதும் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வந்து பால் காச போகிறீங்க, அதுக்கு நம்ம முன்கூட்டியே என்ன செய்யணும், வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க, ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணி நிரப்பிடுங்க, படிகாரம் கல் உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் அருங்கப்பில் போடுங்க, அருங்கப்பில் போட்டுட்டு வீடெல்லாம் நல்லா கழுவி விட்டுடுங்க, கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருங்க. இப்போ வந்து நீங்கள் புதன்கிழமை போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. நான் சொல்லியிருக்க செவ்வாய்க்கிழமை சாமியெல்லாம் கழுவக்கூடாது, திங்கக்கிழமே கழுவி பூஜை செய்யுங்கன்னு, ஏன்னா இது வந்து நீங்கள் புதன்கிழமை போகிறதால இந்த வீடை வந்து நீங்கள் சுத்தம் செய்யலாம், சுத்தம் செஞ்சு வச்சுட்டா நல்லது, ஏன்னா புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து பால் காசணும், அப்படி செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஒரு நாள் முன்னாடி நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுடுங்க. சுத்தம் செஞ்சுட்டு முதல் சமையல் அறை, சமையல் அறைக்கு நீங்கள் என்ன செய்யணும், எங்கே நீங்கள் வந்து ஸ்டவ் வைக்கிறீங்க அதுக்கு பின்னாடி வந்து நல்ல மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து நீங்கள் வந்து ஒரு சின்ன பொட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து கிச்சன் ரூமில் என்ன செய்யணும், ஒரு குடம் தண்ணி நிரப்பி வச்சுருங்க, அந்த ஒரு குடம் தண்ணியில் வந்து ஒரு காயின் எலுமிச்சப்பழம் போட்டு வச்சுருங்க, மல்லிகைப்பூ போட்டு வச்சுருங்க. அது முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யணும், பூஜை அறை, பூஜை அறை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கேயும் ஒரு சின்ன குடத்தில் வந்து தண்ணி நிரப்பி வச்சுருங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுங்க, பிறகு வந்து அருங்கப்பில் போடுங்க, எலுமிச்சப்பழம் போடுங்க, பன்னீர் போடுங்க, பச்சை கற்பூரம் போடுங்க, மல்லிகைப்பூ போடுங்க, அது ஒரு குடம் தண்ணி வச்சுருங்க. பிறகு வந்து வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வாசலில் வந்து கோலம்லாம் போட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. புதன்கிழமை காலையில் ஒரு 4-6 இந்த பூஜையை முடிச்சிடணும். அங்கே பசுமாடு வர மாதிரி இருந்தால் பசுமாடு அரைச்சி நீங்கள் ஒரு பூஜை கொடுக்கறது ரொம்ப நல்லது. 4, 5, 6 அதுக்குள்ளே வீட்டில் வந்து பசங்க இருந்தால் பசங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன தட்டில் வந்து 5 வச்சுக்கோங்க. முதல் அரிசி, சர்க்கரை, உப்பு, பருப்பு வகை, காசு, வெள்ளி ஏதாச்சும் இருந்தால் அதில் அந்த காசு மேலே வந்து வெள்ளி வச்சுருங்க. பிறகு வெத்தலை பாக்கு, பழம், பூ. இன்னொரு தட்டில் வந்து தண்ணி, பால், இதை ரெண்டுமே நீங்கள் வச்சுருங்க, மஞ்சள் தண்ணி, பால், இதை இன்னொரு தட்டில் வைங்க. அடுத்தது வந்து ஃபோட்டோ, மகாலட்சுமி, கணபதி, சரஸ்வதி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 3 இதெல்லாம் கொடுக்கணும். முதல் போகிறதுக்கு முன்னாடி வாசலில் வந்து சாணம் ரெண்டு தட்டி சின்னதாக தட்டி வச்சுருங்க. வெத்தலையில் அந்த சாணம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைட்டு அது மேலே அகல் விளக்கு வச்சுட்டு வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு உள்ளே கால் வைங்க. உள்ளே கால் வச்சுட்டு உள்ளே போகணும். முதல் வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ போகணும், அடுத்தது தண்ணி, அடுத்தது வந்து தானியங்கள். 3 போயிட்டு சுவாமி அறையில் வைக்கணும். இது எல்லாமே வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், மாத்தோரணம், வாசலில் வந்து மாத்தோரணம் கட்டுங்க. அது கட்டிட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஓமம் நீங்களே வீட்டில் செய்யிருந்தாலும் செய்யலாம், அப்படி இல்லை பால் காசணும் அப்படின்னாலும் சரி,
உடனே நீங்கள் என்ன செய்யணும், பூஜாறையை பூவால் நல்லா அலங்காரம் செய்யுங்க. ஒரு சின்ன தட்டில் வந்து கலசம் வைங்க, ரெண்டு கலசம் வைக்கணும். சின்ன தட்டு எடுத்துக்கங்க, மஞ்சள் அரிசி கைப்பிடி போடுங்க, ரெண்டு கலசம் நிற்க வைங்க. செம்பு செம்பு பாத்திரம்தான் ரொம்ப நல்லது. தண்ணி ஊற்றுங்க, கலசத்தில் தண்ணி ஊற்றணும். கொஞ்சோண்டு பால், மஞ்சள், குங்குமம், விபூதி, பன்னீர், பச்சை கற்பூரம், கல்கண்டு, மல்லிகைப்பூ, வேப்ப இலை, இது எல்லாமே அந்த தண்ணியில் போட்டுட்டு மா இலை ரெண்டு வச்சுடுங்க. 9 வைங்க, ஒரு கலசத்துக்கு 9 இலை விற்கணும். மா இலை வச்சுடுங்க, ரெண்டு கலசம் நிற்க வைங்க. ஒன்று வந்து நீங்கள் ப்ளவுஸ் பீஸை புடவை எது வேணாலும் கட்டுங்க, இன்னொன்று வேஷ்டி கட்டுங்க. ஸோ வந்து நீங்கள் ரெண்டு, முதல் வந்து தாயை அமர வைங்க, அடுத்தது வந்து வேஷ்டி துண்டு வச்சு ஒரு கலசம், ரெண்டு கலசம் நிற்க வைங்க. ரெண்டு குத்து விளக்கு ஏற்றுங்க, நடுவில் காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றுங்க. பிறகு வந்து நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுடுங்க. நீங்கள் வந்து ஸ்டவ் பின்னாடி என்ன செய்யணும், மஞ்சள் குங்கு ஏற்கனவே வச்சுருக்கீங்க, ஒரு கிளாஸ் தண்ணி மஞ்சள் தண்ணி வைங்க. வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு பிரார்த்தனை செஞ்சு, ஒரு வெள்ளி விளக்கு இருந்தால் வெள்ளி விளக்கு ஏற்றி வைங்க, இல்லைன்னா அகல் விளக்கு ஏற்றி வைங்க. இது வந்து சமையலறையில் நீங்கள் செய்யணும். இதெல்லாம் முடிச்சுடனே மங்களாரத்தி காட்டுங்க. மங்களாரத்தி காட்டிட்டு உடனே என்ன செய்யுங்க, பால் காசுங்க. முதல் மங்களாரத்தி காட்டிடுங்க, எல்லா ரூமுக்கும் நீங்கள் மங்களாரத்தி காட்டி வச்சுடுங்க. அதுக்கு பிறகு பால் காசிடுங்க. பால் காசி அந்த பால் கொண்டு வந்து கலசத்துக்கு முன்னாடி வச்சு கலசத்துக்கு வந்து அர்ச்சனை செய்யணும். சிவனும் சக்தியும் நினைத்து பிரார்த்தனை இருக்கணும். 108 முறை கலசத்துக்கு வந்து மஞ்சள் அரிசி பூ மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அதில் வந்து 108 முறை நீங்கள் வந்து கலசத்துக்கு பூஜை செய்யுங்க. பிரசாதம் செஞ்சு வச்சுருந்தா உடனே பிரசாதம் வாழை இலையில் வச்சு பூஜை செய்யுங்க. தன தானிய செல்வ சகல சம்பத்தும் இந்த மங்கள கிரகமான இந்த இடத்துல வந்து வசியமாகணும். குலதெய்வத்தை முதல் நினைங்க, பிறகு வந்து நீங்கள் என்ன செய்யணும், குருவை நினைங்க. உங்கள் இஷ்ட தெய்வதர்களை நினைத்து முதல் சிவசக்தியை நினைங்க, அடுத்தது மகாவிஷ்ணு மகாலட்சுமியை நினைங்க, அடுத்தது பிரம்ம சரஸ்வதி. கல்வி செல்வம் வீரம் இது திரிமூர்த்தி தேவதர்கள், மூவரும் திரிமூர்த்தி தேவதர்களை மனசில் வேண்டிட்டு பிரார்த்தனை இருங்க. பிரார்த்தனை இருந்துட்டு சாம்பிராணி போக, கடைசியாக சாம்பிராணி போக காட்டணும். சாம்பிராணி போக வீடெல்லாம் காட்டிட்ட பிறகு ஒரு 3 பேரை கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்துக்க சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்துன்னு வந்து வைக்கலாம். இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது. 6 மணிக்குள்ளே இது செஞ்சு முடிச்சிடுங்க. பசுமாடு இருந்தால் வாசலில் நிற்க வச்சு பசுமாடுக்கு வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு உணவு கொடுத்து, அவங்களுக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம் குரு காணிக்கை கொடுத்து, அவங்களுக்கு அரிசி வெல்லம் கொடுத்து வழி அனுப்புங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சொந்த வீட்டுக்கு தான் போவீங்க, அவ்வளோ மங்கள கிரகமாக இருக்கும். பூஜை அறையில் ஒரு மணி பிளான்ட், சின்ன கிளாஸ் பாட்டிலாக இருக்கணும். அந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து நீங்கள் தண்ணி நிரப்பி மணி பிளான்ட் போட்டு அதில் கோமதி சக்கரம் ஒரு 3 போடுங்க, சோலி ஒரு 2 போடுங்க, காசு 1 போடுங்க. அதில் மணி பிளான்ட் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. வாஸ்து அண்ட தோஷங்கள் அண்டாது, வாஸ்து தோஷங்கள் அண்டாது. அதனால் இது தொடர்ந்து வைங்க. அதுக்கு பிறகு உப்பு பூஜை செய்கிறவங்க மகாலட்சுமி உப்பு பூஜை நான் சொல்லியிருக்கேன், அது பாருங்கள். வெள்ளிக்கிழமானா உப்பு மேலே ருத்ராட்சம் எலுமிச்சை பழம் காசு அது வச்சு தொடர்ந்து செய்யுங்க. தர்ப்பப்புல் நிச்சயமாக இருக்கணும், அது வச்சிருங்க. ஒரு மண்பானையில் வந்து தானியங்கள் நிரப்பி வைங்க. நிறைய இந்த 7 பூஜை சொல்லியிருக்கேன், உங்களால் எது செய்ய முடியுமோ அது செய்து நல்வழி பெறுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் நோட் கொடுங்க. சிவாயே நம குருவின் குணம்.